வெல்கம் டு எஸ்எம் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி இடியாப்பம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ராகி மாவு வந்து ஒரு கப்பு, பச்சரிசி மாவு வந்து அரை கப்பு, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 2 கப்பு தண்ணி, அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ முதல்ல வந்து நம்ம கடாயில் வந்து அந்த ராகி மாவை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இந்த ராகி மாவுலேருந்து உங்களுக்கு நல்லா வாசனை வரும். நீங்கள் வறுக்கும் போதே அப்போ வந்து நீங்கள் நிறுத்திக்கலாம். ஸோ அதை நிறுத்திட்டு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ அதே கடாயில் வந்து நம்ம பச்சரிசி மாவையும் இப்போ வந்து வறுத்தெடுத்துக்கலாம். அந்த வாசனை வரும்போதே நீங்கள் வந்து நிறுத்திடலாம். இப்போ வந்து அந்த ராகி மாவில் வந்து அந்த பச்சரிசி மாவையும் வந்து சேர்த்துக்குங்க. ஸோ அதை ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். 2 கப்பு தண்ணியை வந்து நல்லா பாயில் பண்ணணும். ஸோ அதில் வந்து தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து கொதிக்கணும் இப்போ. ஸோ இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கும்போது அதை நிறுத்திட்டு நம்ம வந்து மாவில் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து கிளறிக்கலாம். ஸோ நம்ம வந்து ரொம்ப கொதிக்கிற தண்ணி ஊற்றுறதுனால நீங்கள் வந்து ஒரு கரண்டி வச்சே மாவை வந்து கிளறுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் கிளறி விடணும். ஸோ இந்த பதத்தில் வந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இடியாப்ப புளியலாம். ஸோ வந்து அந்த அச்சில் வந்து அந்த மாவை முதல்ல போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து அந்த இடியாப்ப தட்டிலெலாம் வந்து நீங்கள் எண்ணெய் தடவுனீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா தட்டிலையும் வந்து புளிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து எப்போவும் யூஸ்வலாக இடியாப்பம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த இடியாப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்னும் ஹெல்த்தியான வெர்ஷன், உங்களுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இட்லி பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இதை வந்து உள்ளே வச்சிடுங்க. இது வந்து 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வேக விடுங்க. இப்போ வந்து இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ஆற வச்சுட்டு இதை ஆற வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்வீட்டாக வேணும்னா நாங்கள் வந்து இங்கே பனக்கற்கண்டு பொடியும் தேங்காயும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணான்னா நீங்கள் வந்து குருமா அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது கூட வந்து ஏலக்காய் பொடி இருந்தால் கூட நீங்கள் போடலாம், நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.